தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து 250 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வந்து மீட்டிருக்கிறாங்க நம்மளுடைய அறநிலைத்துறை. ஓகே, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பாராட்டு. பட் ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்கு அதுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, 250 கோடி ரூபாய் சொத்தை மீட்டுட்டோம்னு ரொம்ப பெருமை பேசுறாங்க. நல்ல விஷயம், இது பெருமை பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அது நம்மளோட இடம் தான், நம்மளோட இடத்த வாங்கி கொடுக்கறதுல ஒண்ணு பெருமை பேசுறதுக்குல. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 250 கோடி ரூபாய் மீட்டுட்டோம் பெருமை பெற்றவங்க, அது யாருகிட்ட இருந்து மீட்டவங்கிற தகவல் மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது சம்பந்தப்பட்டவர் யாரு? இந்த 250 கோடி ரூபாய் இது வரைக்கும் வந்து சொத்தோட அபகரிச்சு வச்சிருந்தது யாரு? திமுகவா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க பண்ணதா, இல்ல அதிமுகவா, அல்லது காங்கிரஸா, அல்லது மதமாற்ற கும்பல்களைச் சேர்ந்த இந்த பிரிட்டோகிஸ்ட் அவர்களா, யார் செய்த மதமாற்ற தீய சக்தியா, இந்த வேலையை செஞ்சது யாரு அப்படிங்கிறதையும் சொல்லணுமா இல்லையா? அப்ப அதுதான வந்து சரியானபடி தகவல் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சும்மா 250 கோடி ரூபாய் போயிட்டேன், அங்க 5000 கோடி ரூபாய் போயிட்டேன், இங்க 100 கோடி ரூபாய் போயிட்டேன், நானும் பில்டப்லாம் சொல்லுவேன், அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லாம் சொல்லலாம். இங்க இருக்கு ஆதாரம், எங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொத்தை கொடுக்குறேன்னு சொல்றதா? அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. யார்கிட்ட இருந்து நீங்க வாங்கினீங்க முத அதே சொல்லுங்க. இந்த நிலையத்தை வந்து இவங்க வந்து அபகரிச்சு வச்சிருந்தாங்க, இவங்க கிட்ட இருந்து மீட்டம்ங்கிற தகவலை சொல்லி ஆகணும் இந்த அறநிலைத்துறை. நன்றி உறவுகளே, நன்றி.